பாகுபலியில தன்னோட வில்லத்தனத்தால பட்டைய கலப்பன ராணாவும் விஷ்ணு விஷாலும் சேர்ந்து நடிச்சு பிரபு சோலமன் டைரக்ட் பண்ற படம் தான் கார்டன். இந்த படம் கமிங் March 26, 2021 அன்று ரிலீஸ் ஆக போதான். ஹைட் சார், வெயிட் சார், பெரிய பட்ஜெட் சார் அப்படின்னு மாசான படத்தை கிளாஸா கொடுக்கற நம்ம பிரபாஸ் அடுத்து KGF ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ற சலார் அப்படின்ற படத்துல நடிக்கிறாரு. இந்த படம் April 14, 2022 ரிலீஸ் ஆகுதான். சந்தோஷ் சிவன் டைரக்ட் பண்ற சென்டிமீட்டர் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்க சென்டிமெண்டா கமிங் ஃப்ரைடே March 5 அன்னைக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வச்சு ரிலீஸ் பண்ண போறாங்களாம். யதார்த்தமான நடிப்பால நம்ம எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்ச ஒரு வெர்சடைல் ஆக்டர்னா அது நம்ம ஃபகத் ஃபாசில் தான். அவர் நடிச்ச மாலிக் அப்படின்ற படம் கமிங் May 13, 2021 ரிலீஸ் ஆக போதான். குண்டாயிட்டார்னு கலாச்சவங்க முன்னாடி கட்டுமஸ்த உடம்பை ஏத்தி கம்பீரமா படம் பண்ணிட்டு இருக்க நம்ம STR சிலம்பரசனோட அடுத்த படத்துல ஆக்டர் ஸ்ரீதேவியோட பொண்ணு ஜான்வி கபூர் தான் லீட் ரோல நடிக்க போறாங்கன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கான். நல்ல படங்களை நல்ல அமௌண்டா கொடுத்து வாங்கி அதை நாசுக்கா OTTல ரிலீஸ் பண்றதுல இந்த நெட்ஃபிளிக்ஸ் காரனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அட ஆமாங்க, நம்ம சில்லுக்கருப்படி டைரக்டர் அலிதா ஷமீம் டைரக்ட் பண்ண ஏழே படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். கலைத்தாயின் கடைசி மகன் கமல் சாரை வச்சு நம்ம லோகேஷ் கனகராஜ் விக்ரம் அப்படின்ற படம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த படத்தோட டீசர் யூடியூப்ல கிட்டத்தட்ட 20 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அண்ட் இந்த படத்தோட அடுத்த அப்டேட் சீக்கிரமா வரப்போதான். சோ கமல் ஃபேன்ஸ் பீ ரெடி ஃபார் தட். குடும்ப கதையை மையமா வச்சு கொச கொசனு படம் வந்தாலும் அது ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் ஈஸியா சேர்ந்துடும். அப்படி திரைக்கு வர போற படம் தான் கௌதம் கார்த்திக் நடிக்கிற ஆனந்தம் விளையாடும் வீடு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை தானா சேர்த்த ஒருத்தர் தான் நம்ம ரட்சகன் நாகார்ஜுனா. இவர் இப்ப டைரக்டர் ஹைசோர் சாலமன் டைரக்ட் பண்ண வைல்டு டாக் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படம் கமிங் April 2, 2021 ரிலீஸ் ஆக போதான். ஒரு படத்தை எடுத்து அதை ஹிட் ஆக்குறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி ஹிட் ஆன படத்தை ரீமேக் பண்ணி மறுபடியும் அதை ஹிட் ஆக்குறது அதை விட கஷ்டம். அந்த கஷ்டத்தை இஷ்டமா எடுத்துக்கிட்டு நம்ம ஆர்ஜே பாலாஜி இந்தியில ஆயுஷ்மான் குரானா நடிப்புல வெளிவந்த பதாய்ஹோ படத்தை ரீமேக் பண்ண போறாராம். அண்ட் அந்த படத்துக்கு வீட்டுல விசேஷங்க அப்படின்னு டைட்டில் வைக்க போறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். நாளைய இயக்குனர் ஷோல நறுக்குன்னு நிறைய ஷார்ட் பிலிம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க நலன் குமாரசாமி அடுத்து ஆர்யா வச்சு படம் பண்ண போறான். ஏ வா மச்சான், சூப்பர் மச்சான், அப்டேட் குடுக்குறேன்னு படம் அவுட் டேட் ஆயிட போதுன்னு பயந்துட்டு இருந்த டைரக்டர் வினோத் டைரக்ஷன்ல நம்ம தல அஜித் நடிச்ச வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கமிங் மார்ச் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போதான். அடுத்தடுத்து வர சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.